யோக பிரியர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது அர்த்த மத்தியந்திர ஆசனமாகும். அர்த்த மத்தியந்திரர் என்ற முனிவர் இந்த ஆசனத்தை கண்டுபிடித்ததனால் அர்த்த மத்தியந்திர ஆசனம் என்று பெயர் காரணம் ஆயிற்று. இது ட்விஸ்டிங் போஸ் ஆகும். பெரும்பாலும் ட்விஸ்டிங் போஸ்கள் நிறைய பலன்களை கொடுக்கின்றன. அவைகள் ட்விஸ்ட் செய்வதால் இந்த உடலில் உள்ள ஹிப்பில் உள்ள இறுக்கங்கள் குறைந்து நல்ல பலன்களை கொடுக்கின்றன. இந்த அர்த்த மத்தியந்திர ஆசனம் என்பது பல வகைகள் இருக்கின்றன. அதில் இன்று நாம் இரண்டு டைப்புகளை நாம் காணலாம். அர்த்த மத்தியந்திர ஆசனம் என்பது எப்படி செய்வது என்பதை இப்பொழுது நாம் காணலாம். முதலில் கால்களை நீட்டி அமர்ந்து கொள்ளவும். பின்னர் ஒரு கால் காலை இன்னொரு கால் மேலே தூக்கி போடவும். இப்பொழுது தூக்கி போடவும். இப்பொழுது வலது கையை இடது காலுக்கு பின்பக்கமாக கொடுத்து லாக் செய்வோம். லாக் செய்து வலது காலை பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். பிடித்துவிட்டு இடதுபுறமாக உடலை நன்கு வளைத்து திருப்புவோம். இப்பொழுது உடலின் கீழ்ப்பகுதி அங்கேயும் உடலின் மேல்பகுதி எதிர் திசையிலும் வால் நோக்கியும் இருக்குமாறு நன்றாக ட்விஸ்ட் செய்து விடவும். இந்த கையை இடது கையை உடலின் நடுப்பகுதிக்கு வைக்க வேண்டும். நடுப்பகுதிக்கு வைப்பதனால் உடல் முற்றிலுமாக திரும்பி சுவரை ஃபேஸ் பண்ணுவது போல் அமைந்திருக்கிறது. இது இன்னும் திரும்புவதற்கு தோதாக முதலில் தலையை நிறுத்திருப்போம், சோல்டரை நிறுத்திருப்போம். பின்னர் ஆசனத்தை ஒரு 20 நொடிகள் இருந்துவிட்டு இந்த ஆசனத்தை கழுத்தில் கொள்ளலாம். இப்பொழுது அர்த்த மத்தியந்திர ஆசனம் அட்வான்ஸ் நிலையை நாம் காணலாம். இப்பொழுது இடது காலை மடித்துக் கொள்ளவும். வலது கையை இடது காலுக்கு மேல்புறமாக கொடுத்து இன்னும் கொஞ்சம் குனிந்து கையை சற்று கீழே கொடுத்து பின்பக்கமாக சுற்றிவிடவும். பின்னர் இடது கையை எடுத்து வலது கையை மணிக்கட்டு பக்கத்தில் பிடித்து கொண்டு ஒரு 20 வினாடிகள் இந்த ஆசனத்தில் நாம் இருக்கலாம். பின்னர் மெதுவாக ஆசனத்தை கலைத்து கைகளை கலைத்து முடியாதவர்கள் வலது காலை பிடித்து கொண்டும் இந்த ஆசனத்தை தாராளமாக செய்யலாம். வலது காலை பிடித்துக் கொண்டு இடது புறமாக திரும்பி தலையை மட்டும் வலதுபுறமாக திருப்ப வேண்டும். இந்த ஆசனத்தில் முக்கியமானது எல்லா ஆசனமும் ட்விஸ்டிங் போஸில் இடது பக்கமாக தலை திரும்பும். இதில் இடது பக்கமாக உடலை திருப்பி பின்னர் வலது பக்கமாக திரும்பும் பொழுது லோயர் கிப்பு நன்றாக இழுக்கப்படும். அதன் காரணமாக மலச்சிக்கல் தவிர்க்கப்படும். பின்னர் ஆசனத்தை மெதுவாக கலைத்துவிட்டு கால்களை நீட்டி முடித்து விடலாம். இதே போன்று மறுகாலிலும் இதே போன்று நாம் செய்யலாம். இருபுறமும் செய்யுமாறு பழகிக் கொள்வது சாலச் சிறந்தது. இப்பொழுது இந்த அர்த்த மத்தியந்திராசனத்துடைய பலன்களை நாம் காணலாம். அர்த்த மத்தியந்திராசனம் பெரும்பாலும் நீரிழிவு நோயாளிகள் செய்வதனால் மிகுந்த பலன்களை அடைவார்கள். முக்கியமாக இது உடலை நன்கு திருப்புவதனால் பின்வளைவு முன்வளைவு ஆசனங்கள் செய்வதற்கு இடுப்பு பகுதி ஒரு குலைவுத்தன்மையை அடைகிறது. எனவே பின்வளைவு முன்வளைவு ஆசனங்கள் நன்றாக வருவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. மேலும் இந்த அர்த்த மத்தியந்திராசனம் செய்வதனால் நமது இடுப்பு பகுதியில் உள்ள சதைகள் குறைக்கப்பட்டு இடுப்பு உடுக்கை போல் மாறுகிறது. இதனால் நமக்கு இடுப்பு பலம் பெற்று உறுதியாகிறது.
மேலும் இந்த அத்தமத்திந்திர ஆசனம் இரண்டாவது டைப் அட்வான்ஸ் வகை செய்வதினால் அடி இடுப்பு அதாவது லோயர் ஹிப் என்று சொல்லக்கூடிய பகுதி நன்றாக திருகப்பட்டு மலச்சிக்கல் நீக்கப்படுகிறது. இப்படி அநேக விதமான பலன்கள் இந்த அத்தமத்திந்திராசனம் செய்வதால் நமக்கு கிடைக்கிறது. மேலும் அட்வான்ஸ் பயிற்சி பண்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்துவிட்டு நாம் அட்வான்ஸ் பயிற்சியை பண்ணினோமானால் அதாவது பின்வளைவு முன்வளைவு போன்ற பயிற்சிகளுக்கு இந்த ஆசனம் மிகுந்த துணையாக இருக்கிறது என்பது அட்வான்ஸ் பயிற்சி பண்ணுபவர்களுடைய ஒரு அனுபவமாக இது இருக்கிறது. நன்றி, வணக்கம். Thank you.